வணக்கம் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் பக்கத்துலேருந்து ஒரு ஃபோன் காலுங்க. தென்னமரத்தில் தேன் கூட்டுருக்கு, வந்து எடுத்துற முடியுமான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நாமளும் எடுத்துருவோமேனு சொல்லிட்டு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுங்க. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது, இந்த குலவி வந்து பகல் நேரத்தில் வந்து ஃபுல்லாக எழுந்திருச்சு, எல்லாத்தையும் கடிச்சிருக்கு, மாடு கண்ணெல்லாம் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, இலதலையை உடச்சி அதில் வந்து நெருப்பு போட்டு புகை எடுத்துக்கிட்டு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மேலே தேன் வந்து வெட்டி இறக்கணும், அதை வாங்குறதுக்காக மோகன் தயாராக இருந்தாப்புல மரத்து மலை ஏறி நம்ம பையன் வந்து ஃபுல் ஃபில்லாக வந்து புகையை போட்டானுங்க. புகையை போட்ட உடனே குலவியெல்லாம் ஃபுல்லாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. மரம் ரொம்ப சின்ன மரமாக இருந்தாலும் என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, புகை வந்து சரியாக படாதனால குலவியெல்லாம் எங்களையும் சுற்றி கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்களும் வந்து ஓடோடும் ஓடிட்டேங்க. அதுக்கு பின்னாடி என்னங்க, உடம்புல எத்தனை குலவி கடிச்சிது அப்படிங்கிறது என்ற வேலை தாங்க. ஆமாங்க, நம்ம கூட தேனெடுக்க வந்த நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 குலவிக்கு மேலே வந்து உடம்பு ஃபுல்லாகவே கடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தாங்க அந்த தேனை எடுத்தோம். அதுக்கு ஆஃப்டர் என்னங்க, தேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குற வேலை தான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் கிட்ட தேன் கிடச்சதுங்க. ரொம்ப சிரமமான வேலை தாங்க, ஆனாலும் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க.